பொம்மைகளின் உலகை குத்தகைக்கு எடுத்துக் கொள்கின்றன பொம்மைகளும் விளையாட்டுப் பொருட்களும். சிறு பிள்ளைகளின் பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கும் விளையாட்டு பொம்மைகளுக்கும் ஆயுட்காலம் உள்ளது. ஆம், ISI BAS தர சான்றிதழ் பெற்ற விளையாட்டுப் பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்கின்றனர் விஞ்ஞானிகள். சென்னை வேளச்சேரியில் உள்ள பிரபல மால் ஒன்றில் செயல்பட்டு வரும் பொம்மைகள் விற்பனை நிலையத்தில் முறையாக தர சான்றிதழ் பெறாமல் விற்கப்பட்டு வந்த 630 பொருட்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் கடை மீது இந்திய தரநிலை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விளையாட்டுப் பொருட்களுடன் அதிக நேரத்தை செலவிடும் குழந்தைகளுக்கு அப்பொருட்கள் தரக்குறைவாய் இருப்பது பாதிப்பு ஏற்படுவதாக தேசிய குழந்தைகள் அமைப்பிலிருந்து அதிக புகார்கள் வந்த நிலையில் 2021 ஆண்டு முதல் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்களுக்கு தரநிலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுப் பொருட்களின் இயக்கத்தன்மை, பொருட்களின் எரியக்கூடிய தன்மை, நிறமிகளின் வேதியியல் தன்மை, மின் விளையாட்டுப் பொருட்களின் பாதுகாப்பு, பொம்மைகளில் பயன்படுத்தப்படும் ஸ்பிரிங் நட்டு போன்ற பொருட்களின் உறுதித்தன்மை ஆகியவற்றை தரநிலையாக கொண்டு விளையாட்டுப் பொருட்களுக்கான இந்திய தரநிலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் மொத்தம் 1200 பொருட்களுக்கு தரநிலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் கட்டாயம் ISI முத்திரை இடம்பெற்றிருக்க வேண்டும் என்கிற பட்டியலில் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்களையும் இந்திய தர நிர்ணய அமையகம் இணைத்துள்ளது. 2019 வருடம் விளையாட்டுப் பொருட்கள் தொடர்பான விபத்தில் 100,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டதாக தேசிய குழந்தைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக வாங்கப்படும் விளையாட்டு பொம்மைகள் குழந்தைகளுக்கே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே ISI முத்திரை கொண்ட விளையாட்டுப் பொருட்களை வாங்குவதும் விற்பதும் நாளைய தலைமுறையினருக்கு நாம் செய்யும் கைமாறாகும்.